ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக் குறிப்புகள். இந்த வீடியோவில் ஃபார்ம் 10E இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நம்ம எப்படி ஃபைல் பண்ணலாம், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட், அது ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம் 10E அப்படின்னாச்சுன்னா, நம்ம அரியர்ஸாக ப்ரீவியஸ் இயர்க்கு இந்த வருஷத்துக்கான இன்கம்லாம் ஆட் பண்ணி சேலரி வந்தாலோ, இல்லைனா நெக்ஸ்ட் இயர்க்குரிய சேலரி அட்வான்ஸாக இந்த மாதம் நம்ம இந்த இயர் இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கு வாங்கியிருந்தாலோ நம்ம ஃபார்ம் 10E ஃபைல் பண்ணலாம். ஃபார்ம் 10E டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தேவை கிடையாது. ஃபார்ம் 10E ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ணணும். சப்போஸ் ஃபார்ம் 10E நம்ம ஃபைல் பண்ணாமல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ரிலாக்ஸேஷன் வாங்கினோம் அப்படின்னாச்சுன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஃபார்ம் 10E ஃபைல் பண்ணிவிட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். என்டர் யுவர் யூசர் ஐடி, உங்களுடைய பேன் கார்டு தான் உங்களுடைய யூசர் ஐடி. ஸோ பேன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் ஆக்சஸ் மெசேஜின் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு ஃபீல்டில் உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டேஷ்போர்டு எப்படி இருக்கும், உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, பர்சன் வித்தவுட் பிஸ்னஸ் ப்ரொஃபஷ்னல் இன்கம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் ரிலீஃப்னு சொல்லிட்டு 10E வந்திருக்கும். இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபைல் நோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்ம் ஃபார் கிளைமிங் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 இருக்கும், லெட்ஸ் கட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் உங்களுக்கு அரியர் சேலரி வந்திருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். ஃபார்ம்ஸ் ஃபார் கிளைமிங் ரிலீஃப் அண்டர் செக்ஷனில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. பர்சனல் இன்ஃபர்மேஷன், அரியர் சேலரி, வெரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம செக் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டட்னு சொல்லி இதில் க்ரீன் மார்க் வரும். இப்போ நான் அரியர் சேலரி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 4 போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேபிள் 8 இருக்கும். இதை தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஆட் டீட்டெயில்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ், ப்ரீவியஸ் இயர்னா நீங்கள் 2022-23 2022-23 நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அதில் நெட் டேக்ஸபிள் இன்கம்னு சொல்லி ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த ஃபீல்டில் போட்டுக்கோங்க. இப்போ 457,900 இதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அரியர்ஸ் வந்திருக்கும் சரிங்களா, அந்த அரியர்ஸு இந்த இயரை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும். பிரேக்கப் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இதை அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டே என்ட்ரு பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ காட்டும். இதே இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் டேக்ஸ் கால்குலேட்டர்னு இருக்குது. இதில் மேலே கொடுத்துருக்கிற இந்த இயர் இருக்கு இல்லையா, 2020-23 நீங்கள் அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 488,869 இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் டேக்ஸ் ஆஸ் பர் நியூ ரீஜியம் ஆஸ் பர் ஓல்டு டேக்ஸ் ரீஜியம் இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு சொல்லிடும். இப்போ இதில் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஸ் பர் காலம் 2 இந்த அமௌண்ட்டு தான். ஸோ எந்த அமௌண்ட்டுமே கிடையாது, நம்மளுக்கு ஆட் கொடுத்துட வேண்டிதான். டேபிள் 8 ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா வரும். இது வந்துருச்சுனாலே எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இப்போது டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் இந்த ஃபீல்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் சேலரி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான இப்போ ஃபைல் பண்ண போகிறீங்களே இதுக்கான நெட் டேக்ஸபிள் இன்கம்லேருந்து இந்த 30,969 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஃபீல்டு நம்பர் 1 ஃபீல்டு நம்பர் 2 நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா 528,592 இந்த அமௌண்ட்டை நீங்கள் இப்போ இருக்கிற ஃபார்ம் 16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா இருக்கும், நெட் டேக்ஸபிள் இன்கமாக இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு எவ்வளோ அரியர் போன வருஷத்துக்கு வந்திருக்கோ அதை மைனஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு போன வருஷத்துலேயும் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம், இந்த வருஷத்துக்கும் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபார்ம் 10E ஃபைல் பண்ணாமல் டைரெக்டாகவே டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நியர்லி 18,000 உங்களுடைய ஃபார்ம் 16 இது வரைக்கும்
நீங்கள் வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். ஸோ அந்த 18,000 உங்களுக்கு லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் 10E நீங்கள் ஃபைல் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த 18,000 நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் ஆஸ் பர் சிஸ்டம் கால்குலேஷன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் ஜீரோங்கிறது வந்து ஆஸ் பர் நியூ டேக்ஸ் ரிஜியம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓல்டு டேக்ஸ் ரிஜியமில் கால்குலேஷன் பண்ணியிருக்கணும், நம்ம செலக்ட் பண்ணியிருந்தா. ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க, 18,956. அந்த ஃபார்ம் 16 பார்த்தாலும் சரி, இல்லைனா சோஃபர் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்தாலும் சரி, ஃபைனல் டேக்ஸபிள் இன்கம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க, சரிங்களா. பாயிண்ட் நம்பர் 5 பாருங்கள், டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஸ் பர் சிஸ்டம் கால்குலேஷன். சிஸ்டம் கால்குலேஷன் பாயிண்ட் 1 பார்த்து கேட்டிருக்காங்க, அதான் 497,623 உங்களுடைய டேக்ஸ் எவ்வளோ. ஆப்வியஸாக அப் டு 5 lakh நோ டேக்ஸு. ஸோ உங்களுக்கு நோ டேக்ஸ். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா ஜீரோ போடணும், சரிங்களா. சப்போஸ் 5 lakh அபோவ் போயிடுச்சுன்னா அதையும் டேக்ஸ் கால்குலேட்டரில் போயிட்டு அந்த கரண்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை இந்த பாயிண்ட் நம்பர் 5 போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாயிண்ட் நம்பர் 6 பாருங்கள், 18,956. இந்த 18,956 ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட்டில் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா. ஸோ அப்போ உங்கள் பாருங்கள் பாயிண்ட் நம்பர் 7 and 8 பாருங்கள். 8 ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 இண்டிகேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் மென்ஷன் அகேன்ஸ்ட் ஐட்டம் 6 and 7 இருக்குது. இந்த 18,986 வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும், சரிங்களா. போன வருஷத்துக்கான இன்கம் வந்து இந்த வருஷத்துக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் பே பண்ண அந்த 18,986 உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ரீஃபண்டபுளில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் வரும். லைக் தட் பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் வரும். அப்புறம் லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஃபார்ம் சென்ட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் எஸ்.